ராமாயண காலத்து ஆஞ்சநேயரை தற்போது நாம் கடிகாச்சலத்தில் சுவாமியினுடைய பக்தனாக சேவிக்க வந்திருக்கிறோம் ஆஞ்சநேயருடைய சந்நிதியிலிருந்து நேரே பின்னே நோக்கினோம் என்னால் அதோ வெகு தூரத்தில் நரசிம்ம நரசிம்மசுவாமியினுடைய மலையும் யோக நரசிம்ம நரசிம்மசுவாமியினுடைய சன்னிதானமும் தெரிகிறது அங்கு சேவித்து கொண்டு திரும்பவும் ஆஞ்சநேயருடைய சின்னமலைக்கு நாம் வந்து ஆஞ்சநேயருடைய சரித்திரத்தை தற்போது அனுபவிக்கலாம் தற்போது நாம் ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்கலாம் மூலமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்தில் யோக நிலையில் நான்கு திருக்கரங்களோடே இருக்கிறார் நரசிம்ம பெருமான் கொடுத்த சங்க சக்கரங்களை மேல் திருக்கைகளில் பற்றிக்கொண்டு கீழே இரண்டு திருக்கைகளாலும் ஜபம் பண்ணும் ஸ்திதியில் இருக்கிறார் வலது திருக்கையிலே ஜபமாலையை பற்றிக்கொண்டு உருட்டிக் உருட்டிக்கொண்டும் எட திருக்கையாலே எத்தனை முறை செய்திருக்கிறோங்கிறதை கொண்டும் சங்கியா அப்படிங்கிறது எண்ணிக்கை என்று ஜபம் பண்ணுகிற எத்தனை தர திருநாமங்களை சொல்லியிருப்பதோ அதை அத்தனையும் எண்ணிக்கொண்டும் இப்படி இரண்டு திருக்கைகளாலேயும் ஜபாலம்பனமான உபாயத்தை பற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய கிரீட்டத்தில் ராம பட்டாபிஷேக திருக்கோலமே வடிக்கப்பட்டுள்ளது மூலமூர்த்தியை கண்களால் கொண்டு அடுத்து மூர்த்தி நடத்திலே வருகிறோம் உற்சவர் நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார் அவரும் மேல் சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு கீழ்த்திருக்கைகளிலே ஒரு கையில் ஜபமாலையை உருட்டிக்கொண்டு நூற்றெட்டு தடவ மாலையை ஒரு தடவ உருட்டி முடித்தார்னா நூற்றி எட்டு தடவ முடியும் அது நூற்றெட்டு ஆயித்துங்கிறதே ஒன்று அப்படின்னு இடது கையாலே எண்ணுகிற திருக்கோலத்தில் நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார் இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்கே திருமஞ்சனம் நடக்கிறது கடிகாச்சலத்திலே கார்த்திக மாசமே பெருமை பெற்றது பௌர்ணமி திதி மிக பெருமை பெற்றது ஞாயிற்றுக்கிழமை பெருமை பெற்றது ஞாயிற்றுக்கிழமைனாலே எத்தனை ஆயிரம் பக்தர்கள் கிட்டத்தட்ட லட்சம் பக்தர்கள் வந்து பெருமானையும் ஆஞ்சநேய சுவாமியும் சேவித்து போகிறார்கள் மற்றொரு சுவையான செய்தி சாதாரணமாக ஆஞ்சநேயருக்கு ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடுகிறோம் அது மார்கழி மாசத்தில் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடுவோம் ஆனால் இந்த திருத்தலத்தே ஆஞ்சநேயர் இங்கே வந்து இருந்த நாள் கார்த்திக மாசத்து பரணி நட்சத்திரம் அதனால் கார்த்திக மாசத்தில் பரணியில தான் இங்கு கோலாகலமான உற்சவம் கொண்டாடப்படுகிறது வருகிற அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிகிறார் நாம் ஏற்கனவே சக்கர தீர்த்தத்தை சேவித்தோம் அந்த தீர்த்தத்துக்கு ராமதீர்த்தம்னு ஒரு உண்டு ஹனும தீர்த்தம்னு மற்றொரு உண்டு ஏன் இப்படி நிகழ்ந்ததுன்னு பார்ப்போம் வாமதேவர் என்கிற ரிஷி இங்கே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பௌர்ணமி தோறும் வந்து பிரதக்ஷணம் பண்ணி பகவானை சேவித்து கொண்டிருந்தார் ஏற்கனவே பார்த்தபடிக்கு பகவான் தான் தனக்கு சமமான தன்மையை ஹனுமானுக்கே கொடுத்து விட்டாரே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம் மம சாதர்மியமாக தாக எனக்கு சமமான நிலையை அடைந்து விடுகிறான் அர்ஜுனா என்று கண்ணனே சொல்ல பார்க்கிறார் அதனாலே நரசிம்ம சுவாமிக்கு சமானமாக இங்கு ஆஞ்சநேயரே இருக்கிறபடியால் வாமதேவருக்கு அருள் புரிய இந்த தீர்த்தம் ஹனும தீர்த்தமாக இருக்கட்டும் என்று சூரிய பகவான் பெயர் சூட்டினார் அதோடல்லாமல் ராமச்சந்திரன் ராவணேஷ் லங்கேஸ்வரன் ராவணனை முடித்துவிட்டு அயோத்திக்கு திரும்ப போகிறான் அப்போது இவ்விடத்திலே ஹனுமானுக்காக இறங்கி இந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு சென்றபடியால் இது ராமதீர்த்தம் என்னும் பெயர் பெற்றிருக்கிறது அவுத்தாலிக முனிவருக்கு இங்கிருந்து கொண்டுதான் ஹனுமான் அனுக்கிரகமே புரிந்திருக்கிறார் அவருக்காக தன் வழக்கையில் இருந்த திருச்சக்கரத்தை இந்த தண்ணீரில் தோய்த்தெடுத்தார் என்றும் வழங்கப்படுகிறது இந்த சன்னதிக்குள்ளேயே மேலும் இரண்டு சன்னதிகள் உள்ளன ஒன்று அரங்கநாதனுடைய சன்னதி அருகிலேயே ராமர் சன்னதி எந்த இடத்துல ஆஞ்சநேயர் இருந்தாலும் ராமர் அந்த இடத்துல இருப்பவர் இல்லையோ இப்படி ஹனுமானையும் சேவித்துக் கொண்டோம் ஹனுமான் நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார்னு பார்த்தோம் அவர் தன்னுடைய வாலை பின்புறத்தில் சுருட்டி வச்சுருக்கார் அதாவது தன்னுடைய தலையளவுக்கு சிரசில் பின்பக்கத்தில் சிக்கை இருக்கும் இல்லையோ அந்த குடுமி இருக்கிற அளவுக்கு தன்னுடைய வாலை சுருட்டி வைத்து கொண்டிருக்கிறார் சேவித்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம் இனி மேற்கொண்டு பதினாலாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னான்னு பார்க்கலாம் சம்சாரத்தில் ஆத்மா கட்டுப்படுகிறான் உடலுக்குள்ளே கட்டுப்படுகிறான் இதற்கு காரணம் முக்குணங்கள் குணங்கள் தான் இவனை பந்தப்படுத்துகின்றன சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணங்கள் இவனை சரீரத்துக்குள்ளே பந்தப்படுத்தி ஏன் அப்படி கண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறார்னா ரஜோகுணம் இருக்கிறதுனால ஆசை தமோ தமோகுணம் இருக்கிறதுனால குழப்பம் சோம்பல் தூக்கம் வளர்கிறது ஆசையிலால் எத்தையோ அடையணம்ங்கிறதுக்கு தவறான முயற்சிகளில் எழுந்து விடுறோம் நாம மயங்கி போய் குழம்பி போயிருக்கிறபடியாலே சாஸ்திரத்தை மீறி நாம் நடந்து விடுறோம் அப்போ சாஸ்திரம் ஒத்துக்காத ஆசைப்பட்டாலோ சாஸ்திரம் ஒத்துக்காத வழியில நாம் போயிட்டாலோ அப்போ மேலே பாப புண்ணியங்களை சம்பாதிப்போம் இல்லையோ பாப புண்ணியங்களால் தானே மறுபடியும் நபருபடி நமக்கு பிறவி ஏற்படுகிறது அதனால தான் முக்குணங்கள் நம்மை கட்டுப்படுத்துகின்றனான்னு கண்ணன் தெரிவிக்கிறார் இந்த முக்குணங்களில் சத்த குணத்தையும் சேர்த்துட்டார் வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரி சந்திரிக்கையிலே ரஜோகுணம் கட்டுப்படுத்தும் புரியறது தமோகுணம் கட்டுப்படுத்தும் புரியறது சத்தகுணம் கூடவா கட்டுப்படுத்தும் அது வேண்டிய குணமாச்சே சுவாமி அதை நான் வளர்த்துக்கணும்னு ஆழ்வார்களும் பாடியிருக்காளே சத்தகுணம் கட்டுப்படுத்துமான்னா இப்படி யோசிச்சு பாருங்களே உலகத்திலே துன்பம் மட்டுமே இருக்குதுன்னு வச்சுங்கோ அப்போ எல்லாருக்குமே வெறுப்பு வந்துடும் ஆனால் நடுல நடுல இன்பம் வருது பாருங்க நமக்கு எப்பவுமே வாரத்தில் ஏழு நாட்கள் பிடுங்கும் வாரத்தில் ஏழு நாட்கள் ஆறான்னு நம்மளை அடிச்சுட்டே இருப்பார்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் நம்மளை ஏசிக்கொண்டே இருப்பார்கள் வாரத்தில் ஏழு நாட்கள் வேலை போயின்றே இருக்கும் வாரத்தில் ஏழு நாட்கள் சம்பளமே கிடைக்காது இதே போல் மட்டும் லோகம் இருந்ததுன்னா எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு கடிகாசலத்துக்கு வந்துடுவோம் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் தெரியுமா இன்னும் நம்ம சம்சாரத்தில் பிறந்து பிறந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏழு நாள்லே நாலு நாள் சிரிக்க விடுறோம் பாருங்க மூணு நாள் தானே அழறோம் நடு நடுவில் கல்யாணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது பிள்ளை நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு வரா நல்ல வேலை கிடைக்கிறது சம்பள உயர்வு ஏற்படுறது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பேரம்பேத்தி பிறக்கிறா இது ஒன்லி இன்பம் வருகிற சொல்லியோ இந்த இன்பம் வந்து வந்து துன்பத்தை கேமஃபலாஜ் பண்ணிடுறது அதை மூடிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையோ இந்த இன்பம் குறுக்க வர்றதுனாலே ஓ இனிமேலும் எனக்கு இன்பம் வரும் அப்படின்னு ஒரு நப்பாசை நமக்கு ஏற்படுறது சொல்லியோ துன்பமாகவே இருந்துவிட்டால் கண்டிப்பாக வெறுத்து போய் மோக்ஷத்து போனோங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் நடுல நடுல இன்பம் வருகிறபடியால் ஓ இது நல்லதாக இருக்கும் போல் இருக்கே அப்போ இன்னும் இந்த லோகத்தில் வாழலாமாங்கிற ஆசை வருகிறதொல்லையோ இப்போ துன்பம் நல்லதா இன்பம் நல்லதா சொல்லுங்க துன்பமாகவே இருந்திருந்தால் கூட தேவையில் போல் இருக்குது இன்பம் குறுக்க வர்றதுனால தான் ஆபத்து அதே போல் ரஜோகுணத்தமோ குணங்கள்லாம் கெட்டதில் ஈடுபடுத்தி மேலும் மேலும் சம்சாரத்தில் தள்ளும் சத்தகுணமோ அதே போல் இன்பத்தில் ஈடுபடுத்தி நல்லத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஏதோ பண்ணி சம்சாரத்தில் மறுபடியும் ஈடுபடுத்தும் அதனால் இன்பமாக இருந்தாலும் இங்கு தான் துன்பமாக இருந்தாலும் இங்குதான் சுகதுக்கே கிருத்வா சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக நினைத்து தாண்டினால் தான் முக்தி அடைவதற்கு முடியும் அதனால முக்குணங்களும் நம்மை சம்சாரத்திலே தான் அழுத்தும் என்கிற முக்கியமான செய்தியை கண்ணன் மேலும் விளக்கி போகிறான் அதில் இப்போ முதல் ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம் ஸ்ரீ பகவான் உவாச்ச பரம் புய பிரவக்ஷாமி ஞானம் உத்தமம் எது ஞாத்துவா முனைய சர்வே பராம் சித்திமிதோகதாக அர்ஜுனா உனக்கு நான் இப்போ போகிற ஞானத்தின் மகாத்மத்தை சொல்லுகிறேன் கண்ணன் நல்ல பேச்சாளர் நல்ல ஆரேட்டர்ன்னு சொல்கிறாள் இல்லையோ அதை போலே நல்ல பேச்சாளனாக இருந்தாலே அவர் சொல்ல போகிற விஷயத்தை பற்றி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிற பாருங்கோ அதை கண்ணன் ரொம்ப நல்லா பண்ணுவார் அவர் முன்னோரை வைத்து அதை வசத்தி வசத்தி சொல்கிறத பார்க்கச்சே விஷயத்தையே சொல்ல மாட்டார் ஆனால் அதை சொல்கிறத்துக்கு அவர் சுற்றி சுத்தி போடுற பீட்டிகையை பார்த்தாலே சுவாமி இந்த விஷயத்தை கேட்டே ஆகணும் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்தாகணுங்கிற ஆசை நமக்கே வந்துவிடும் பிரவக்ஷாமி அர்ஜுனா உனக்கு சொல்லுகிறேன் பூயஹா பிரவக்ஷாமி மறுபடியும் சொல்லுகிறேன் பரம் பூயஹா பிரவக்ஷாமி பரம் வேறுபட்டதை மறுபடியும் சொல்லுகிறேன் கீழே பதிமூணு அத்தியாயத்திலே வெவ்வேறு விஷயங்களை உனக்கு சொல்லி கொண்டு வந்தேன் அதிலே பதிமூணாவது அத்தியாயத்தில் முக்கியமாக உடலை காட்டிலும் ஆத்மாவை பிரித்தருவது எப்படி பகுத்தறிவது எப்படிங்கிறத சொன்னேன் அந்த விஷயத்தை மேலும் தற்போது விளக்க போகிறேன் எப்படியெனில் இந்த ஆத்மா உடலுக்குள்ளே எப்படி கட்டுப்படுத்த கட்டுப்பட்டிருக்கிறான் முக்குணங்கள் தான் இவனை கட்டுப்படுத்துகின்றனங்கிறதை விரித்துரைக்க போகிறேன் ஆனால மறுபடியும் சொல்ல போறாருங்கிறது உண்மை என ஏற்கனவே சொன்ன விஷயத்தை சொல்லுகிறபடியாலே பரம் அதை வேறு விதமாக சொல்ல போகிறபடியால் வேறுபட்டதை மறுபடியும் சொல்லுகிறேன் பரம் பூயா பிரபக்ஷாமி ஞானானாம் நாம் ஞானம் உத்தமம் இந்த அறிவு எப்படிப்பட்ட தெரியுமா நான் இப்போ உபதேசித்த உடனே உனக்கு அதை பற்றி நான் ஆழ்ந்த புலமை ஏற்பட போகிறது ஆழ்ந்த தெளிவான அறிவு ஏற்பட போகிறது ஏற்கனவே பதிமூணாவது அத்தியாயத்திலேயே ஓரளவு இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறபடியால் ஓரளவு அறிவு பெற்றாய் தற்போது அதையே விளக்கப் போகிறேன் ஞானானாம் அறிவுகளுக்குள்ளே உத்தமம் ஞானம் மிக உயர்ந்த அறிவு இதுதான் அப்ப அப்போ எதை பற்றின அறிவுகளுக்குள்ளே பிரகிருதி புருஷர்களை பற்றின அறிவுகளுக்குள்ளே பிரகிருத்தது உடலை சொல்லி அச்சித்துக்கள் அத்தனையும் குறிக்கும் புருஷன்கிறது ஆத்மாக்களை குறிக்கும் உடலை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் உண்டான அறிவுகளிலே மிகச்சிறந்ததான அறிவு உனக்கு ஏற்பட போகிறது நான் இப்போ எதை பற்றி அறிவுறுத்த போகிறேனோ அந்த அறிவு உனக்கு ஏற்படும் அந்த அறிவு அறிவுகளுக்குள்ளேயே சிறந்தது இடத்துல தேசிகன் தெரிவித்தார் அறிவுகளுக்குள்ள சிறந்ததுன்னாரே பிரம்ம ஜானம்னா அறிவுகளுக்குள்ள சிறந்தது இப்போ பிரம்மங்கிற பரமாத்மாவை பற்றி இங்கே பேசலையே ஆத்மாவை தானே கண்ணன் சொல்ல போகிறார் அப்போ எல்லாத்த காட்டிலும் உயர்ந்ததுன்னா இப்போ நரசிம்ம சுவாமியை பற்றின அறிவை காட்டிலுமா ஆத்மாவை பத்தின அறிவு உயர்ந்தது அப்படி கருத்தல்ல அப்போ ஞானா நாம் என்னால் பிரம்ம ஜானத்தை தவிர்த்த மற்ற அறிவுகளுக்குள்ளே ஆத்ம விஷயமான அறிவு மிக உயர்ந்தது என்று கொள்ள வேண்டும் ஞானா நாம் ஞானமுத்தமம் எது ஞாத்வா இந்த அறிவை பெற்றுஞாத்வா எந்த அறிவை பெற்று சர்வே முனைய எல்லா முனிவர்களும் பராம் சித்திம் இத்தோகதாக இத்தக இந்த சம்சார மண்டலத்தை தாண்டி பராம் சித்தி மிக உயர்ந்த சித்தியான ஆத்ம பிராப்தியை கதாக அடைந்தார்களோ அப்போ எந்த அறிவை பெற்று முனிவர்களெல்லாம் இந்த சம்சார மண்டலத்தை கடந்து ஆத்ம பிராப்தியாகிற மோட்சத்தை பெற்றார்களோ ஸ்வரூபத்தையே அடைந்தார்களோ ஆத்மாவை அனுபவித்தார்களோ அந்த அறிவு அறிவுகளுக்குள்ளே மிகச்சிறந்த அறிவு இப்போது இது மரம் இருக்கிறது மலை இருக்கிறது மடு இருக்கிறது கட்டடம் இருக்கிறது கோயில் இருக்கிறது எத்தனையோ விஷயத்தை பற்றின நமக்கு அறிவு இருக்குது இந்த அறிவை தெரிந்து கொண்டதுனாலே இதை பெற்றதுனாலே நாம் முக்தி அடைஞ்சுடுறதுக்கு முடியாது அப்போ எந்த அறிவை பெற்றபடியால் முனிவர்களெல்லாம் முக்தி அடைந்தார்களோ பந்தத்தை தொலைத்தார்களோ அந்த அறிவைத்தான் உனக்கு உபதேசிக்கப் போகிறேன் அதுதான் அறிவுகளுக்குள்ளே மிகச்சிறந்த அறிவு இப்ப இவ்வளவு தூரம் எதை கொண்டாடுறார்னா தேகத்தை காட்டில் ஆத்மா வேறுபட்டது உயர்ந்ததுங்கிற அறிவு அந்த அறிவு கிடைச்சி கொடுத்துனார் அர்ஜுனா அதனால தான் முனிவர்கள் மோட்சத்துக்கு போனார்கள் யக்ஞாத்வா முனைய சர்வே பராம் சுத்தி மிதோகதாக சர்வே முனையா அனைத்து முனிவர்களும் இதை அறிந்து மோக்ஷத்துக்கு போனார்கள் இருக்கையோ அப்படி மட்டும் அதுக்கு அர்த்தம் அல்ல ஏன்னா முனிவர்களாக இருக்கிறவர்கள்லாம் இதை தெரிஞ்சு நூட்டா மோட்சத்து போடுவாளா முனிகிங்கிற சப்தத்துக்கு பொருள் மனநசீலகா முனிகி எவன் இடைவிடாமல் சிந்திக்கிறானோ யார் நினைத்து கொண்டே இருக்கிறானோ பாஞ்சநாய சுவாமியை பார்த்தோம் எண்ணின்றே இருந்தார் எத்தனை தரம் ஜபமாலையை உருட்டு என்றார் ஆழ்வார் பாசிரத்தில் எண்ணிலும் வரும்னு சாதித்தார் எண்ணினா பகவான் வந்துடுறார் எத்தனை ராம 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 ராமான்னு பதினெட்டு தடவை எண்ணினாலா அது மட்டுமல்ல எண்ணினால்னா நினைத்தால் அர்த்தம் எண் எண்ணுதல்ங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் தமிழ்ல உண்டு இல்லையோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்றது பகவானை பத்தி எண்ணுதல் அவனை பத்தி நினைத்தல் அப்ப எண்ணிலும் வரும்னு அழ்வார் எதுக்கு சொன்னார் அவனை நினைத்தால் வந்து விடுகிறான் அவனை பத்தி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருபத்தாறுன்னு எண்ணினாலும் வந்து விடுகிறான் இங்க இருக்கக்கூடிய யோகா ஆஞ்சநேய சுவாமி எண்ணிக்கொண்டே இருக்கிறார் இராமனை பற்றி கொண்டே இருக்கிறார் ராமநாமத்தை கைகளால் எண்ணிக்கொண்டே இருக்கிறார் அவர் முனிவர் யார் தன் மனனம் பண்ணி கொண்டே இருக்கிறானோ நினைத்து கொண்டே நடத்துபவன் முனிவன் அப்ப கண்ணனி என்ன சொல்லுகிறார் அந்த ஞானத்தை அடைந்து அதை எடைவிடாமல் சிந்தித்து யாவன் கடைப்படுத்துகிறானோ நடைமுறைப்படுத்துகிறானோ கடைபிடிக்கிறானோ அவன் இதஹா பரம் பராம் சித்திங்கதாக அவன் இதை காட்டிலும் தாண்டி சம்சார மண்டலத்தை நீங்கிய உயர்ந்த ஆத்ம பிராப்தி ஆத்மாவை அடைந்து அனுபவிக்கிறான்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஞானத்தை இது பிரகிருதி அழியக்கூடியது இது ஜீவாத்மா அழிவில்லாதது இந்த ஞானத்தை உனக்கு உரைக்கப் போகிறேன் கேள் இந்த ஞானம் மிகுந்திருக்கிறபடியாலே அதை நினைத்து நினைத்து கடைப்பிடித்து பலர் முக்தி அடைந்தார்கள் அர்ஜுனா அதை கேட்டுக் கொள்வாய் என்று கண்ணன் உரைக்கிறான் அந்த ஞானத்தை ஆஞ்சநேய சுவாமி நமக்கு கொடுக்க வேண்டும் நரசிம்ம சுவாமி நமக்கு கொடுக்க வேண்டும் இங்க எத்தனை குரங்குகள் தெரியுமா சுத்தி சுத்தி ஆயிரக்கணக்கு பதினாயிர குரங்குகள் தங்கள் தலைவனான ஹனுமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கென்னே உள்ளன அனைவரையும் சேவித்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியினிடத்திலே விடை பெற்று கொண்டு மலையிலிருந்து இழங்கி இனி சோழிங்கபுரத்துக்கு சென்று உள்ளுக்குள்ளே சன்னதியில் ஆறார் இருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற தக்காங்குளத்தின் பெருமை என்ன அங்கிருக்கும் வரதராஜ பெருமான் சன்னதியினுடைய ஏற்றம் என்னங்கிறதை மேலே பார்ப்போம்